ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பப்ஜி கார்பரேஷன் வந்து நம்மளுடைய இந்தியன் பேன், அதாவது வந்து பப்ஜியை வந்து இந்தியாவில் பேன் பண்ணதுக்கான என்ன ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷனும் அதை பற்றியும் அண்ட் பப்ஜியோட அன்பேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது ரீபான்ஸ் மல்டி இன்ஃபோ. வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் வந்து பப்ஜி கார்பரேஷன் வந்து நம்மளுடைய இந்தியன் பேங்க் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஜஸ்ட் அவங்க பப்ஜி வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பப்ஜி கார்பரேஷன் நம்மளுடைய இந்தியாவில் பப்ஜி பேன் ஆன பிறகு அந்த சுச்சுவேஷன் வந்து நல்லாவே மானிட்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ஃபேன் பேஸ், அதாவது பப்ஜியோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே தேங்க் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இந்தியாவில் வந்து பப்ஜியோட சப்போர்ட் வந்து ரொம்பவே அதிகம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பப்ஜி மொபைலோட டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 734 மில்லியன் டோட்டல் வேர்ல்டில், அதில் வந்து 175 மில்லியன் டவுன்ஸ் வந்து வெறும் இந்தியன் யூசர்ல மட்டுமே, அதாவது வந்து 24% நியர்லி வந்து டோட்டல் ஆஃப் த பப்ஜி டவுன்ஸ் வந்து இந்தியா மட்டுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதனால அப்பேற்பட்ட கம்பெனி வந்து நம்மளோட இந்தியா விட்டு ஜஸ்ட் அவ்வளோ ஈஸியாக வெளில போக ட்ரை பண்ணாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்தியாவில் திரும்பி வரதான் பார்க்கும். இந்த பப்ஜி கார்பரேஷன் வந்து இந்தியன் கவர்மெண்டோட இந்த மூவ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாவும் அண்ட் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்மளுடைய பிளேஸ் டேட்டாஸ் வந்து ரொம்பவே டாப் செக்யூரிட்டின்ற மாதிரி தான், ஸோ வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அது நாங்களும் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் ஹெல்ப் பண்ணுவோம். அதாவது வந்து இந்தியன் பப்ஜி பிளேயர்ஸ் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் பழையபடி சந்தோஷமா வந்து கேம் ஆடுறது வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாகவே சொல்லியிருக்காங்க, இப்போதான் முக்கியமான பாயிண்ட், பப்ஜி கார்பரேஷன் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதாவது டென்சன் கேம்ஸை வந்து இந்தியாக்குள்ள வந்து எதுவுமே ஃப்ரான்ச்சைஸ் பண்ண விட மாட்டாங்க. ஃப்ரான்ச்சைஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு அத்தாரிட்டி கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜியோட ப்ராடக்ட்ஸ்லாம் பை பண்ணும்போது டென்சன் கேம்ஸ்க்கு வந்து ஒரு ஷேர் போவோம், அதோட பார்ட் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து வெறும் பப்ஜி கார்பரேஷன் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ வந்து நம்மளுடைய கேம் வந்து சைனீஸ் கேமாக இல்லாமல் ஒரு சவுத் கொரியன் கேமாக வந்து மாறப்போகுது. ஸோ தென் அந்த கேம் வந்து இந்தியாவில் வந்து நம்ம பழையபடி ஃப்ரீயாக விளையாடலாம். அதுக்கான ஸ்டெப்பை தான் வந்து இப்போ எடுத்திருக்காங்க பப்ஜி கார்பரேஷன். இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து லேட்டரான் வரதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பப்ஜி கார்பரேஷன் நம்மளுடைய கேம் பிளே ஐடியாஸ், அதாவது அந்த பேட்டில் ராயல் கேமை வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ தட் நிறைய பிளேஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு வருவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ரியாக்ஷன், அதாவது பப்ஜி கார்பரேஷனுடைய ரெஸ்பான்ஸுக்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது. பப்ஜி கார்பரேஷன் என்னதான் பண்ணாலும் இந்தியன் கவர்மெண்ட் கையில் தான் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டதுனால பப்ஜி திரும்பி வந்து பழையபடி அன்பான் ஆகும் நினைக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.